Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வீட்டு மாடியில கொஞ்சம் இடம் இருந்தா கூட போதும் நம்மளால இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க மானியத்துடன் செய்யக்கூடிய ஒரு தொழில் தான். ஸோ சப்சிடிஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை நம்ம மிஸ் பண்ணாம நிறைய வில்லேஜ் சைட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ் கிடைச்சி நிறைய நபர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி ப்ராப்பராக அந்த சப்சிடிஸ் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்றதுனால தான் நிறைய பேர் சப்சிடிஸ் பக்கமே போக மாட்டாங்க. அதே போல் இந்த தொழிலோடில் மேக்சிமம் வந்து நம்மளோட இன்கம் எவ்வளோ நாளுக்குள்ளே எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏழே நாளுக்குள்ள நம்மளால் இன்கம் அப்படின்றத ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ராசஸிங் அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். இந்த ப்ராடக்டை ப்ராசஸிங் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்டில் எக்கச்சக்கமான வரவேற்பு இந்த பிஸ்னஸ்க்கு இருக்குது. இது என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ், இதை எப்படி நம்ம எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரி முழு விவரத்தையும் பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தெரியுது ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்டில் போயிடலாம். ஸ்பைரோலினா, ஸ்பைரோலினா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுருள் பாசி, இந்த சுருள் பாசி வந்து லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக நல்ல ஒரு வரவேற்பு நம்ம ஊருங்களில் வந்து கிடச்சிட்டு இருந்தது. ஸ்லோவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றியான விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகிட்டே போயிடுச்சு. இதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பைரனுலா அப்படின்றது நம்மளோட சேமியா பேக்கெட்டு, அதுக்கப்புறம் மாத்திரை மாதிரி, அதுக்கப்புறம் பொடிகள் வடிவத்தில் உங்களுக்கு லிக்விட் ஃபார்மெட்டில், இந்த மாதிரி நிறைய ஃபார்மெட்டில் ஃபுட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சேமியா பேக்கெட் அப்படின்னும் போது நம்ம ஊருங்களில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அதை நோட் பண்ணி வாங்குறவங்க மத்தியில் வந்து டிமாண்ட்றது இருந்துட்டு தான் இருக்குது. அது தெரியாமல் நார்மலாக இது ஒரு மாத்திரை மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது என்ன ப்ராடக்ட்டோ, இதை போட்டு நமக்கு என்ன சைட் எஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமே நிறைய இக்னோர் பண்ணிடுறோம். ஆனால் எக்ஸ்போர்ட்டில் அப்படி கிடையாதுங்க, இதோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக வந்து இருக்குதுன்றது தெரிஞ்சுட்டு எக்ஸ்போர்ட்ஸில் பல்க் ஆர்டர்ஸாக வந்து எடுத்துடுறாங்க. ஒரு ஃபார்மிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிளேஸ்க்கே வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நீங்கள் இடம் வச்சுருக்கீங்க, ஒரு கிரவுண்ட் லெவலில் இருந்தாலும் சரி மாடியில் இருந்தாலும் சரி, ஒரு 20 குட்டைகள் நீங்கள் வந்துட்டு இதுக்குன்ட்டு ரெடி பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 kg வெட் கல்ச்சர் பர் டே நீங்கள் வந்து இதுலேருந்து எடுக்க முடியும். வெட் கல்ச்சர் அப்படின்றது அதுலேருந்து எடுக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பாசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நல்ல ஈரமாக இருக்கிறது வந்து 2 கிலோ எடுக்க முடியும். அதாவது 1 கிலோ நீங்கள் ஈரமாக இருக்கிற ஸ்பைரோலினா எடுத்தீங்கன்னா 100 கிராம் பவுடர் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஒரு 20 பவுன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க குட்டைகள் அப்படின்னா ஒரு குட்டைக்கு உங்களால் 10,000 ரூபா கிட்ட லாபம் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் லாபம் அப்படின்றது எடுக்க முடியும். 7 நாள் ஹார்வெஸ்டிங் இந்த ப்ராடக்ட்டு. ரிக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாடியிலையோ லேண்டோ சிமெண்ட் பாட்டோ இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த தார்பாய்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மீன் குட்டைகள்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் தார்பாய்களை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இது இதுக்கு தமிழ்நாட்டு பீப்புளுக்கு சரியாக இருக்குமா, இதை எடுத்து பண்ணலாமா அப்படின்னா நம்மளோட கிளைமேட்க்கு ஹாட் சன் வந்து எக்ஸாக்டாக சூட் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் இது. டெம்பரேச்சர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 30 to 35 degrees அளவுக்கு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகணும். லைட் வந்து சன்லைட் வந்து நேச்சுரல் சன்லைட் உங்களுக்கு இருக்கணும். வாட்டர் வந்து க்ளீன் வாட்டராக இருக்கணும். 1 லிட்டர் வாட்டருக்கு 1 கிராம் மதர் கல்ச்சர் நம்ம விடணும். ஸோ மதர் கல்ச்சர் அப்படின்றது அது ஒரு சீட் மாதிரி, அந்த சீட் போட்டால் தான் வந்து இது வந்து நல்லாவே வளரும் நமக்கு. ஸோ 1 லிட்டர் வாட்டருக்கு 1 கிராம் மதர் கல்ச்சர் நம்ம விடணும். இது விட்டுட்டு நல்லா மிக்சிங் பண்ணணும் ஃபஸ்ட் நம்ம அந்த தண்ணியில். ஸோ தண்ணி கூட இது நல்லா வந்து உங்களுக்கு கலங்கணும். அதுக்கு மிஷின்ஸும் இருக்குது, மேனுவலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டைகள் உட்கட்டைகள் வச்சு கலக்கி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மதர் கல்ச்சரை தண்ணிங்களில் ஆட் பண்ணி இதை வந்து வளர வைக்க முடியும் நம்மளால். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பெனிஃபிட்ஸ், நிறைய நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்குது. அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேயே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை இந்த ஸ்பைரோலினாவில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, குட் ஃபார் ஹார்ட், இது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அனீமியா பேஷண்ட்ஸ்க்கு, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு நேச்சுரலாக இம்யூன் பூஸ்டர், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இம்யூன் பூஸ்டிங் இருக்காது. ஏன்னா உங்களோட உடம்புல எல்லா விதமான உங்களுக்கு இம்யூன் கம்மியாயிட்டாலே எல்லா விதமான நோய்களும் வந்துடும், ஹெட்ஏக்லேருந்து ஃபீவர்லேருந்து காஃப்லேருந்து. ஸோ அந்த இம்யூனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான இம்யூன் பூஸ்டராக உங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. டைஜெஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், பியூட்டி இண்டஸ்ட்ரியும் இது விட்டு வைக்கலாங்க. பியூட்டி இண்டஸ்ட்ரியுமே நல்ல ஒரு வரவேற்பு இந்த பிஸ்னஸில் இருக்குது. இப்போது இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு என்னென்ன மாதிரியான ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைரோனில்லாவை இந்த மாதிரி தண்ணிகள் குட்டைகள்லேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துருவோம். இப்படி வடிகட்டி எடுத்துறத மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நெட்டு, உங்களுக்கு இது எடுக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு மாதிரி செட் பண்ணியிருக்கிற உங்களுக்கு ஒரு ஹேண்டில் வச்சுருப்பாங்க. அதே போல் இதை வடிகட்டுறதும் பார்த்தீங்கன்னா நெட்டு, இது கிளாத் மாதிரியான நெட்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நைலான் நெட்ஸுமே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இதுலேருந்து அப்படியே இந்த கரண்டி மாதிரி இருக்கிற அள்ளி இதில் கொட்டினாங்க அப்படின்னா அடியில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எக்ஸஸ் தண்ணி வந்து வடிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே பியூராக அதில் இருக்கிற அந்த சக்கைகள் மட்டும் உங்களுக்கு வந்து நிற்கும். இது எதுவும் சாயம் போகிறது அந்த மாதிரி தண்ணி கூட கலர் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஆகாது. இதை இப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணிடுறாங்க. இதுக்கு சோலார் சிஸ்டமும் இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுவாங்க. இது இழைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் இதை வந்து ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணுறாங்க. ஸோ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸில் அது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சூல்ஸாக பண்ணுமா, இல்லை நீங்கள் வந்து ஸ்பைரோனுலாவில் அல்வாஸ் அல்வாவில் ஆட் பண்ணுறாங்க, சாக்லேட்ஸ் மேக் பண்ணுறாங்க, 60+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்ஸாகவே இது வந்து டேப்லெட்ஸாக விற்கிறாங்க. உங்களுக்கு ஸ்வீட்ஸில் கேக்கில் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸில் வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்டாக பை ப்ராடக்ட்ஸாக பண்ணியும் நீங்கள் வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி மட்டும் நான் கொடுத்துட்றேன், மற்ற எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படினாலும் நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் கொடுத்துட்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு காஸ்டிங் ரொம்ப கம்மியாக தான் இதில் கிடைக்கும். இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸாக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு காஸ்டிங்ஸ் வந்து அதிகமாகவே இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹார்வெஸ்டிங் டைமை பொறுத்தளவுக்கு வீக்லி 7 days இதோடய ஹார்வெஸ்டிங், அதாவது ஃபஸ்ட் நீங்கள் போடுறீங்கன்னா ஃபஸ்ட் டேலேருந்து 7th day வரைக்கும் இதோடய ஹார்வெஸ்டிங் டேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு Day 7 நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும் போதே ஃபில்டர் பண்ணிவிட்டு வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ வாட்டரை சேஞ்ச் பண்ணும் போதே உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான். 7 நாள் கழித்து ஹார்வெஸ்ட் பண்ணதும் அந்த தண்ணி எல்லாமே மாற்றி நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈல்டிங் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். அதே தண்ணியில் நீங்கள் மதர் கல்ச்சரை திருப்பி கலந்தீங்க அப்படின்னா அதோடய வீரியம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஈல்டிங்கும் கிடைக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு, இதை எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா தண்ணி, ஸ்பைரலினா கல்ச்சர், அதுக்கப்புறம் சன்லைட்டு. இதுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது தேவையே கிடையாது. நேச்சுரலாகவே நம்ம ஊரில் சன்லைட் அப்படின்றது நல்லாவே இருக்கும். நமக்கு அப் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:30-5 o'clock வரைக்குமே சன்லைட் இருக்கும். ஸோ நேச்சுரல் வாட்டர் உங்களுக்கு ஸ்பைரலினா கல்ச்சர், சன்லைட், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் மார்னிங் ஒரு 2 hours ஈவினிங் ஒரு 2 hours நீங்கள் அதை மெயின்டைன் மட்டும் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் அப்படின்றது என்னென்னா அதை கிளறி விடுறது, நல்லா கலந்து மட்டும் விட்டாலே போதும் உங்களுக்கு அந்த மதர் கல்ச்சர் கூட அது கலந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் ஈல்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு 200 kg எடுக்கிறீங்க, 1 kilo வந்து 1200 மார்க்கெட்டில் போகுது அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுக்கு 700 rupees கிட்ட ப்ராஃபிட் எடுக்கலாம். 1200 rupees 1 kilo போகுது அப்படின்னா ஏக்கருக்கு கணக்கில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இதோடைய லாபம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பான லாபமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்பைரோனுலாக்கு. ஏன்னா அதிகமான நம்ம இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து அப்படின்னும் போது நமக்கு டபுள் த இன்கம் அதுலேருந்து கிடைக்கும். அதனால நம்மளோட எக்கானமியும் டெவலப் ஆகும். ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சப்சிடிஸோட டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் நிறைய இடத்துல பைபேக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதாவது 1 acre 2 acres வந்து இதை நம்ம கல்டிவேட் பண்ணிவிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பைபேக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு இது முக்கியமாக அதிகமாக வாங்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பையில் இருக்க மலேசியா, சிங்கப்பூர் இந்த கண்ட்ரீஸில் ரொம்ப அதிகமாக ரெகுலராகவே வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இதை வாங்குறாங்க. மெயினாக இந்த சூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஐட்டம்ஸில் இதை மிக்ஸ் பண்ணுறது, சாலட்ஸில் வந்து போட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யக்கூடிய எல்லா சாஸ் ஐட்டம்ஸ்லேயும் போடுறது, இந்த மாதிரி நிறைய வகைகளுக்கு இந்த ஸ்பைரோனுலாவை வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊருங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையால் செய்யக்கூடிய உங்களுக்கு நூடுல்ஸில் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சேமியா, அந்த மாதிரி சேமியாவில் ஸ்பைரோனுலா சேமியா அப்படின்னு வந்துடுது. எப்படி மில்லட்ஸில் சேர்ந்து சேமியாலாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்பைரோனுலாலையும் உங்களுக்கு சேமியா டைப் வகைகள் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் பண்ணுறாங்க, இதில் பொடி வகைகள் பண்ணுறாங்க. இது வந்து ப்ராப்பராக எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற கிரேடு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதே போல் FSI லைசன்ஸ் வேணும். நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நல்லா போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து இந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாங்க. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.